ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சங்கி சமையல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நல்ல சக்தியை வீட்டுக்கு கொண்டு வர மூலிகை சாம்பிராணி எப்படி செய்யணும் அப்படிங்கிறது தான். உங்களோட ரெக்வெஸ்டட் வீடியோ தான். எப்படி இதை வந்து அரைக்கணும், எப்படி போடணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவை அப்படிங்கிறத பார்க்கலாம். 21 மூலிகை போட்டு இதை செய்வாங்க. நான் இப்போ 13 மூலிகை தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னென்ன மூலிகைங்கிறத நான் சொல்கிறேன். உங்களுக்கு கிடைச்சதுன்னா நீங்கள் 21 போட்டு செய்கிறது இன்னும் ரொம்ப ரொம்பவே சிறப்பு. இது வந்து நாய்க்கடுகு. முதல்ல நான் காமிச்சது தேவதாரு பட்டைன்னு சொல்லுவாங்க, ரொம்ப ரொம்ப நல்லது தேவதாரு பட்டை. இது வந்து அகில் கட்டைன்னு சொல்லுவாங்க. இது 50 கிராம். நான் சொல்கிற எல்லா இன்க்ரீடியன்ஸும் 50 கிராம் அளவு எடுத்துக்கோங்க. இது வந்து விலாமிச்சை வேர். இந்த மாதிரி வேறு இப்படி இருக்கும். இது சாம்பிராணி கட்டி. இந்த மாதிரி நம்ம கட்டி சாம்பிராணி வாங்கி அதை வந்து இடிச்சுக்கணும். இது 100 கிராம் எடுத்திருக்கேன். இது கருப்பு குங்கிலியம். இதுதான் குங்கிலியம், நல்ல மணமாக இருக்கும். இது வெண்குங்கிலியம், வெள்ளை குங்கிலியம். இது ரெண்டும் ரொம்ப நல்லது. வீட்டில் கெட்ட சக்தி வராமல் தடுக்குது, தீய சக்தியை விரட்டி நல்ல வைப்ரேஷனை கொடுக்கக்கூடியது. இது மருதாணி விதை, லக்ஷ்மியோட அம்சம். இது ரொம்பவே முக்கியமான ஒரு பொருள். வெண்கடுகு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. வெண்கடுகு போட்டிங்கன்னா கண் திருஷ்டி, வீட்டில் இருக்கிறவங்களோட நோய் எல்லாமே விலகும், தூக்கமின்மை எல்லாமே போகும். வேப்பிலை எடுத்துக்கணும், இந்த மாதிரி காஞ்ச இலையை எடுத்துக்கோங்க. அப்புறம் வெட்டி வேறு. வெட்டி வேறு வந்து நல்ல மனத்தை கொடுக்கும், லக்ஷ்மி கடாட்சம் சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வலம்புரி, இடம்புரி. இது ரெண்டுமே சேர்த்து 50 கிராம் எடுத்திருக்கேன். இடம்புரி பாருங்கள், லெஃப்ட் டு ரைட் ரோலாக இருக்கும். வலம்புரி ரைட் டு லெஃப்ட் இருக்கும். ஸோ இது வலம்புரி இடம்புரின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டும் சேர்த்து 50 கிராம் எடுத்துக்கோங்க. ஸோ எனக்கு கிடைச்சது 13 மூலிகை. 21 மூலிகை போட்டு செய்யுங்க. நான் அது என்னென்னு சொல்கிறேன். இப்போ வாங்க எப்படி அரைக்கணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். குங்கிலியமும் சாம்பிராணியும் வந்து கடைசியாக தான் சேர்த்தணும். அதுவும் குங்கிலியம் வந்து கடைசியாக அரைங்க, ஏன்னா அது வந்து மிக்சியில் ஃபுல்லாக ஒட்டிடும். ஃபஸ்ட்டு வேறு இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் அரைச்சிக்கலாம். அப்புறம் சாம்பிராணி வந்து நம்ம இதோடு கலந்து வைக்காதீங்க, கட்டி ஆகிடும். சாம்பிராணி மட்டும் நம்ம இடித்து தனியாக வச்சுக்கணும், போடுறப்ப கலந்து போட்டுக்கோங்க. அதுதான் வந்து மெத்தடு. ஸோ இப்போ பாருங்கள், முதல்ல நான் என்ன போடுறேன் அப்படின்னா நாய்க்கடுக்கு போடுறேன். எந்த மெத்தடில் அரைக்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணிவிட்டு அதே மாதிரியே செய்யுங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது வீட்டுக்கு உங்களுக்கு நல்லவே பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் கொடுக்கும். உங்களுக்கு எல்லா இதுலேயுமே வெற்றி கிடைக்கும், தூக்கம் நல்லா வரும், நிம்மதியாக இருக்கலாம் வீட்டில். செல்வ செழிப்போட லக்ஷ்மி கடாட்சம் பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்பவே சக்தி வாய்ந்த மூலிகை சாம்பிராணி, சித்தர்கள் சொல்லிட்டு போனது. இது கண்டிப்பாக எல்லாருமே வீட்டில் செஞ்சு வச்சுக்கோங்க. டெய்லி சாம்பிராணி போடுறது ரொம்பவே நல்லது. முக்கியமாக வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக போட்டுருங்க. உங்களுக்கு நிறைய கண் திருஷ்டி இருக்குன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டெய்லி போடலாம், இல்லைன்னா செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை கம்பல்சரி போடுங்க. உங்களுக்கே சேஞ்சஸ் தெரியும், நீங்களே பார்ப்பீங்க. ஸோ இப்போ நான் வெட்டி வேற வந்து இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்திருக்கேன், இல்லைன்னா அரையாது. குங்கிலியத்தை கடைசியாக அரைச்சிக்கலாம், கட் பண்ணி மட்டும் வச்சுருக்கேன். விலாமிச்சை வேர், வெட்டி வேர் அரைச்சிட்டேன் ஃபஸ்ட்டு. பாருங்க நைஸாக இருக்கு பாருங்க. இந்த சாம்பிராணி தூபம் போடுறதுனால நிறைய நன்மைகள் இருக்குது. தொழில் செய்கிற இடத்துல போடுங்க, வியாபாரம் நல்ல பெருகும், லாபம் கிடைக்கும். நம்மளோட எதிரிகள் வந்து போவாங்க, அழிஞ்சிருவாங்கன்னு சொல்லுவாங்க. எதிரிகள் வந்து நமக்கு இருக்க மாட்டாங்க. இப்போ வெண்கடுகு ஆட் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒவ்வொன்றா அரைச்சி வச்சுக்கோங்க. இது கூட வேப்பிலை, காஞ்ச வேப்பிலை. வேப்பிலை போடுறதுனால கொசு வீட்டுக்கு வராது, விஷக்கிருமி விஷ ஜந்துக்கள் எதுவுமே வந்து அண்டாது இந்த தூபம் போடுறதுனால. நம்ம
சரௌண்டிங்கில் சுற்றி இருக்கிற கெட்ட காற்றை நீக்கி நல்ல சக்தியை நமக்கு கொடுக்கும், நல்ல பிராணவாயு, நல்ல ஆற்றல் நமக்கு கிடைக்கும். நான் அந்த 21 மூலிகையை சொல்கிறேன், இப்போ நோட் பண்ணிக்கோங்க என்னென்ன அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். வெண்கடுகு, தேவதாறு பட்டை, அகில் பட்டை, கருங்காலி பட்டை, விழாமிச்சை வேர், கருப்பு குங்கிலியம், வெண்குங்கிலியம், அரசங்குச்சி, அருகம்புல் பொடி, நாவல் மரக்குச்சி, மருதாணி விதை, நாய்க்கடுகு, தும்பை, வில்வ இலை பொடி, சடாமஞ்சில், ஆலங்குச்சி, நன்னாரி, வேப்பிலை பொடி, நொச்சி இலை பொடி, வெட்டி வேர், பேய்விரட்டி. இதுதான் நான் சொன்ன 21 மூலிகை, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சிலது வந்து நாட்டு மருந்து கடையில் கூட கிடைக்கும், கிடைச்சதுன்னா வாங்கி யூஸ் பண்ணுங்க. அப்புறம் நெக்ஸ்ட் தேவதாறு பட்டை, அகில் பட்டை கொஞ்சம் ஹார்டா இருக்கனால இந்த மாதிரி தட்டி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் தட்டி இந்த மாதிரி ஆட் பண்ணீங்கன்னா நமக்கு அரைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். எப்படி சாம்பிராணி ஈஸியா போடுறது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கேன். தேவதாறு பட்டை, அகில் பட்டை, வளம்புரி, இடம்புரி எல்லாமே அரைச்சிட்டோம், இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். அது கூட மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். ஸோ இப்போ எல்லா மூலிகையும் அரைச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம அரைக்க வேண்டியது குங்கிலியம் தான், வெண் குங்கிலியம், கருப்பு குங்கிலியம், சாம்பிராணி. சாம்பிராணியை அரைக்க போகிறதில்ல, நம்ம ஒரு கல் வச்சு தட்டிக்க தான் போகிறோம். அதை தனியாக எடுத்து வச்சுக்கணும். நம்ம வெண் வெப்ப கூட தட்டிக்கலாம், ஏன்னா அது கட்டி ஆகிடும். ஸோ சாம்பிராணியை நம்ம தனியாக வச்சிடணும். இப்போ கருப்பு குங்கிலியமும் வெண் குங்கிலியமும் போட்டு அரைச்சிக்கலாம், ஏன்னா அது மிக்சியில் ஒட்டும். ஸோ நம்ம கடைசியாக அரைச்சோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் வாஷ் பண்ணுறதும் சொல்லிடுறேன், உங்களுக்கு அந்த ஸ்மெல் வந்து இருக்கும். ஸோ நம்ம எடுத்தோடனே வந்து நீங்கள் குக்கிங்க்கு யூஸ் பண்ணாதீங்க. விம்ஜெல் போட்டு நல்லா மிக்சி நல்லா வாஷ் பண்ணுங்கள். ஒரு டைம் மிக்சியில் வந்து விம்ஜெல் போட்டு நல்லா வந்து கழுவிடுங்க, நல்லா வந்து மிக்சியில் ஓட்டி விட்டுருங்க. பாருங்கள், குங்கிலியும் இப்போ அரைச்சிட்டோம். இதான் நான் சொன்னேன், நல்லா இந்த மாதிரி மிக்சியில் ஒட்டிடும் பவுட்ரு கொஞ்சம் அப்படியே. ஸோ நம்ம இதை வந்து எடுத்து அது கூட மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம், மூலிகை சாம்பிராணியோட மிக்ஸ் பண்ணிவிட்டு. இது வந்து நீங்கள் வாஷ் பண்ணும்போது உங்களோட லிக்விட் டிடர்ஜென்ட் வந்து ஒரு 3 ட்ராப் போட்டு தண்ணியை ஊற்றி மிக்சியை மறுபடியும் நல்லா ஒரு 2-3 நிமிஷம் வைப் பண்ணிடுங்க. அப்போ தான் வந்து ஸ்மெல் போகும். வெயில காய வச்சு எடுத்துட்டு அப்புறம் நீங்கள் வந்து ரெசிபி செய்கிறதுக்கு அரைச்சிக்கோங்க. குங்கிலியம் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு, அதே மாதிரி வெண்கடுகு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, மருதாணி விதை இது கண்டிப்பாக அவாய்ட் பண்ணாமல் ஆட் பண்ணுங்கள். மற்ற இன்க்ரீடியன்ஸ் முன்ன பின்னே இருக்கலாம், உங்களுக்கு எது கிடைக்குதோ அதை போடுங்க. எல்லாமே கிடைச்சிது அப்படின்னா ரொம்பவே சிறப்பு. இது பெனிஃபிட்ஸ் அதுதான் சொல்லிகிட்டே இருக்கேன். தீய சக்தியை வீட்டுக்குள்ளே வரவிடாமல் தடுக்கும். லேட் நைட் உங்கள் ஹஸ்பண்ட் அந்த மாதிரி ஜாப் போயிட்டு வந்தாங்க, வெளியூர் போயிட்டு வந்தாங்கன்னா நமக்கு வந்து சம்டைம்ஸ் கெட்ட சக்தி வரும்னு சொல்லுவாங்க வீட்டுக்குள்ளே. நம்ம வெண்கடுகு சாம்பிராணி இதெல்லாம் போடும்போது, குங்குலியம் இதெல்லாம் போடும்போது நமக்கு வீட்டுக்குள்ளே எந்த ஒரு கெட்ட சக்தியுமே உள்ளே வரவிடாது. இப்போ சாம்பிராணியை உடைச்சிக்கோங்க. பால் சாம்பிராணின்னு கேளுங்க, அது வெள்ளையாக இருக்கும். இது வந்து டிடி சாம்பிராணின்னு சொல்லுவாங்க, பூஜா ஸ்டோர்ஸில் வாங்கினேன் நான். அதில் யூஸ் பண்ணாதீங்க, இந்த மாதிரி தனியாக ஒரு கல் குண்டு கல் வச்சுக்கோங்க, ஏன்னா ஃபுட்டில் நம்ம இஞ்சி அடிக்கும் போது ஸ்மெல் வரும். உங்களுக்கு வீட்டில் இருக்கிற எல்லா ப்ராப்ளமே சரியாயிடும். குழந்தைங்களுக்கு இருக்கிற கண் திருஷ்டி, உங்களுக்கு ஹஸ்பண்ட் பிஸ்னஸ், அவங்க வருமானம் எல்லாமே சரியாயிடும். நல்ல நிம்மதியான தூக்கம் வரும். நம்ம உடம்புல இருக்கிற வலி நோய் எதுவாக இருந்தாலும் சரியா போயிடும். ஸோ கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு இது ஷேர் பண்ணுங்க, ஏன்னா அவங்களும் இது வந்து யூஸ் பண்ணிட்டு அவங்க வந்து பயனடையணும். எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட இன்டென்ஷன். ஸோ நான் ஃபாலோ பண்ணுற எல்லா டிப்ஸும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு தான் இந்த சேனல் ஆரம்பித்தேன். நீங்கள் ஹாப்பியாக இருக்கிறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். ஸோ பாருங்கள், சாம்பிராணியை இந்த மாதிரி நம்ம தட்டி தனியாக ஒரு பாக்ஸில் போட்டுக்கலாம். சிலது அப்படியே கட்டியாகவே எடுத்துக்கிறேன், வேணுங்கிறப்ப நம்ம இடித்து போட்டுக்கலாம்.
மூலிகை தூப பொடி ரெடி ஆயிடுச்சு. இப்போ எப்படி போடுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். தேங்காய் நம்ம யூஸ் பண்ணிட்டு அந்த தொப்பியை தூக்கி போடாமல் இந்த மாதிரி கலெக்ட் பண்ணி வச்சுக்குவேன் நான், வெயில காய வச்சு கவரில் எடுத்து வச்சுக்குவேன். ஸோ இப்போ அதில் தான் நம்ம இப்போ தூபம் போட போகிறோம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ஏன்னா இன்னைக்கு கேஸ் ஸ்டவ் தான் எல்லார் வீட்லேயும் வச்சுருக்கோம். பாருங்க இந்த மாதிரி தொப்பியை வந்து அடுப்பில் இப்படி வச்சுக்கோங்க. கொஞ்சம் நேரம் இப்படியே வந்து நம்ம வாட்டணும். இந்த மாதிரி ஒரு டாங்கு வச்சுக்கோங்க இடுக்கி மாதிரி, ஸோ தட் நம்ம ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு நீங்கள் சாம்பிராணி போட ஆரம்பிங்க. அது இல்லாமல் நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு கஷ்டம். அதே மாதிரி இந்த மாதிரி சாம்பிராணி கரண்டி வாங்கிக்கோங்க. 30 ருபீஸ் தான் அது. கொஞ்சம் நேரம் இப்படி எரிய விடுங்க. அது ஃபுல்லாகவே வந்து எரியும். பயப்படாதீங்க. நல்லா தீ பிடிச்சதும் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் இந்த மாதிரி எரிய விடுங்க. ஸோ இப்போ நெருப்பு பிடிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து அடுப்பை அணைச்சிடலாம். இப்படி தான் எரியும். பயந்துக்க வேண்டாம் நீங்கள். அப்போ தான் நமக்கு வந்து சாம்பிராணி போடுறதுக்கான அந்த இது கிடைக்கும். பாருங்கள் இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ அதுவே இப்போ நெருப்பு கொஞ்சம் கொஞ்சமாக அடங்கி நமக்கு தேவையான அந்த நெருப்பு கறி கிடைச்சிரும். அதை தான் எடுத்து நம்ம இப்போ தூபம் போட போகிறோம். இவ்வளோ ஈஸி பாருங்கள். நீங்கள் கேட்டிருந்தீங்க எப்படி வந்து இன்னைக்கு கேஸ் ஸ்டவ்வில் சாம்பிராணி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்கள் எல்லாருக்குமே இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது என்னோட இன்டென்ஷன். ஸோ இருக்க முடியாததை விட்டுருங்க. அப்புறமா நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக அந்த டாங்கு நான் சொல்கிற நிதிக்கு இருக்கணும். அது வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போட ஆரம்பிங்க. இதில் நிறையவே பெனிஃபிட்ஸ் நான் சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டை சுற்றி இருக்கிற கெட்ட காற்றை அழித்து தீய சக்தியை விரட்டி உள்ளே வர விடாமல் தடுக்குது. நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொடுக்கும். லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும். பணவரவு வீட்டில் அதிகரிக்கும். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒற்றுமை வந்து நீடிக்கும். குழந்தைங்க ஆரோக்கியமாக இருப்பாங்க. நல்லா படிப்பாங்க. உங்களுக்கு நிம்மதியான தூக்கம் வரும். கண்டிப்பாக கட்டாயமாக எல்லோரும் ஃப்ரைடே ஃப்ரைடே போடுங்க. ஸோ இப்போ கொஞ்சம் அதை வந்து நம்ம இப்படி விசிறி விட்டுக்கலாம். அப்போ இன்னும் நமக்கு நல்ல நெருப்பு கிடைக்கும். நீங்கள் ஃபேனில் கூட காமிச்சிங்க அப்படின்னா நல்லா கிடைக்கும். அது மேலே நீங்கள் போட்டு நீங்கள் ஃபேனில் காமிச்சிட்டு நில்லுங்க. உங்கள் மேலே உங்களுக்கு இருக்கிற திருஷ்டியெல்லாம் கூட விலகும். ஸோ இப்போ அரைச்ச பொடியை முதல்ல போட்டுட்டு இடித்த சாம்பிராணியும் அது கூடவே ஆட் பண்ணுங்கள். சாம்பிராணி நல்ல மணத்தை கொடுக்கும். வீடு ஃபுல்லாக நல்ல கமகமன்னு நல்ல மணமாக இருக்கும். வீடு நறுமணமாக இருந்தாவே நம்ம வீட்டுக்குள்ளே கெட்ட சக்தி வராதுன்னு சொல்லுவாங்க. லக்ஷ்மி உள்ளே வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நம்ம வீடு எல்லா மூலை முடுக்கு கார்னர்லேயும் காமிக்கணும். கபோர்டு ஓப்பன் பண்ணி காமிங்க. பீரோ கட்டில் நம்ம ஹால் டைனிங் ரூம் எல்லாமே காமிக்கணும். ஃபஸ்ட்டு சாமி ரூம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ நான் இப்போ போட்டுட்டு நான் சாமி பூஜை ரூமுக்கு போகிறேன். விளக்கு போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். பூஜை ரூம்லேருந்து வீடு ஃபுல்லாக காமிச்சு சுற்றி வரணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக எனக்கு லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணும்னு சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நேபர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிடுங்க. தேங்க்யூ. டேக் கேர். பாய் பாய்.